டென்ஷனாக நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம காலில் தான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், வாரிசுடைய அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்டேட் என்னவா இருக்கும், ஆடியோன்ஸ் பிளானெல்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றின ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தா அந்த வீடியோட எண்டி ஸ்க்ரீனில் ஐ பட்டன் தரேன், இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அட வாரிசு படத்துடைய டைரக்டர் வம்சி அவர்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு, அதை பற்றி தானே பேச போகிறேன். அதுக்கு நாங்கள் அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நாம பேச போறது வேற. இப்போ எக்ஸ்க்ளூசிவா அனுகிறதுல ஒரு 10 ஸ்டில்ஸ்க்கு மேல விட்டுருந்தாங்கல்ல, சோ அதை வச்சு ஒரு விதமா ஒன்னு ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். இன்ன வரைக்குமே இல்ல, எல்லாருக்குமே வாரிசு படத்து மேல யாருக்குமே எதிர்பார்ப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு வந்த ஒரே ஒரு ஸ்டில் அவ்வளவு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருச்சு. தளபதி அவர்கள் டும்புல வச்சுட்டு கேமரா வச்சுட்டு க்ரௌட்ல நடந்து போற மாதிரி ஒரு ஸ்டில்லு. ஏஜ்னு சுத்த போயிங்க, இன்னுமே செம்மையங்காக இருக்காரு. நாமெல்லாம் நம்ம பேச கண்ணாடியில் பார்த்து தூங்கி போயிடலாம் அந்த மாதிரி. என்ன கியூட்டு, என்ன பா, அப்போ முடியாச்சுங்க எல்லாருக்குமே. இந்த லுக்குக்காகவே, இப்படி பார்க்கக்கூடிய இளைய தளபதிக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படி பார்த்தோம்னா அப்படி இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்டுக்காகவே திரும்ப திரும்ப வாரிசு படத்தை கண்டிப்பாக பார்க்க தோணும் தேட்டர்லேயே. அப்போ வாரிசு வேற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு தாட்டு என் மைண்டுக்குள்ள இருக்கு. ஆல்ரெடி நம்ம எப்போவோ ஷேர் பண்ணிருப்போம், இந்த ஒரு படத்துல தளபதி அவர்கள் டிராவல் பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் டிராவல் பிளாகராகவே இருக்காரு. ஸோ நிறைய இடம் சுத்தி பார்க்குற ஒரு வாலிபனா நம்ம இளைய தளபதி இருக்க போறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கார்டன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, குஷ்பு அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களும் படத்துல இருந்திருக்காங்க பாத்துக்கோங்க. கார்டன்ல ராஷ்மிகா அவர்கள், குஷ்பா அவர்கள், விஜய் அவர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த செல்ஃபி வேற பார்த்துருப்போம். ஸோ அந்த கார்டனும் படத்துல கொஞ்சம் இம்பார்ட்டண்டா போர்ஷனா அமைஞ்சிருக்கு. எனக்கு என்ன இப்ப தோணுதுன்னா, ராஷ்மிகா அவருடைய அம்மாவா குஷ்பா அவர்கள் இருப்பாங்க, ராஷ்மிகா அவர்களுடைய கார்டனா தான் அது இருக்கும். தலைவர் அதனால அடிக்கடி அங்கங்க வர மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அப்படின்ற தாட்டம் இருக்கு. ஸோ அங்க வந்து ஃபைட்டும் நடந்திருக்கு, ஹாப்பினஸ் மூமெண்ட்டும் நடந்திருக்கு, அங்க ஒரு சென்டிமெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம விஷுவலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்படி போயிட்டு இருக்க தளபதிக்கு அடுத்து ஒரு ப்ராப்ளமாக அம்மா கூட உட்காந்துட்டு பேசுகிற சுச்சுவேஷன்ஸ் வருது. அடுத்து அவர் பார்த்தா போர்ட் மீட்டிங்கில் இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா எம்ப்ளாயி கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு எல்லாமே பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு சடன் விஷயத்துக்காக டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுறாரு. எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க டுவல் ரோலாக இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கும்பிள் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு பார்க்குற இளைய தளபதி வேறு மாதிரி லுக்கில் இருக்காரு, கோட் ஷூட்டில் வேறு மாதிரி இருக்காரு, அப்போ ரெண்டு தளபதியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. வாய்ப்பே இல்லை, ஒரு சேஞ்ச் ஆகுறாரு. இப்போது மாஸ்டர்லேருந்து வாத்தியான மாதிரி, ஓகேங்களா? இல்லையா, சுற்றிட்டு இருக்க ஒரு இளைஞன் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. அந்த பொறுப்பில் இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் போர்ட் மீட்டிங் நடக்குது. பிரச்சனையை கண்டுபிடிக்க எம்ப்ளாயிஸ் கிட்ட பேச்சு கொடுத்து டீ குடிக்கிறாரு. இது எல்லாமே இங்கே சுற்றி சுற்றி நடக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த ட்ரெயின்ல எல்லாம் போகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அது இந்த கிம்பிள் வச்சுட்டு நடந்து வருது. அதெல்லாமே பீஜமாக மட்டும் இல்லாமல் எஸ் தமிழ்வர்கள் ட்ராவல் சாங்காகவே ஏதோ இன்ட்ரோ சாங் மாதிரி நான் வச்சிருப்பாரா அப்படின்றது தான் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஒரு படத்தை பற்றி ஒரு பேஸ்டான ஒரு விஷயத்தை வச்சு வம்சி அவர்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணார். இந்த ஒரு படம் நீங்களாகவும் இருக்கலாம், உங்கள் அம்மாவும் இருக்கலாம், உங்கள் அப்பாவும் இருக்கலாம், யாரா இருக்கலாம், இது ஒரு ஃபேமிலி இல்லையா, எல்லாருக்குமே ஒரு விஷயம் இதில் கனெக்ட் ஆகிருக்கும்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட் வந்து இது என்னயா அவ்வளோதானா லீவ் இட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து அமையுமா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது. அப்போது பிரச்சனை இல்லாத எதுவுமே இல்லை, ஏதோ பிரச்சனையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சம்திங் ஏதோ கான்செப்ட் இருக்கும் இல்லை, அதுதான் அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குமாங்க. ஸோ அந்த சென்டிமெண்ட் பாருங்கள், அந்த கார்டனுக்கும் நடக்குது, இவருடைய ஃபேமிலிக்கும் நடக்குது, மொத்தத்தில் அதை எப்படி வெளில கொண்டு வர்றாரு. ஸோ இது விஷயமா ஒரு ஃபேமிலியாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நமக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளாக் பஸ்டர் கிட்ட தள்ளி படம் பயங்கர சிக்ஸர் அடிக்கும் எல்லாருக்குமே. 6 வயசுலேருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்குமே பயங்கரமாக அந்த படம் வச்சாக்கும். எல்லாருமே வந்து பார்த்த படமாக வாரிசு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு நம்ம வம்சி டைரக்டர். ஸோ அப்போ அந்த அளவுக்குள்ள ஏதோ ஸ்டஃப் இருக்குது, அவருடைய கான்ஃபிடென்ட் இருக்குது, ப்ரொடியூசரை பார்த்து சிக்ஸர்னு சொல்லிட்டாரு. எல்லா ப்ரொடியூசரும் பெருமையாக தானே பேசுவாங்க. ஆனால் அதுக்குள்ள அந்த அளவுக்கு கான்செப்ட் இருக்குன்னு சொல்ல வராங்க, வேற எதுவும் இல்லை. அப்போ பொங்கலுக்கு நிறைவான ஒரு வாரிசு
விருந்தை பார்க்க போகிறோம்னு சிம்பிளாக சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இன்டர்வியூவில் பெருசாக பெரிய விஷயங்கள் எதுவுமே பேசல, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பேசுகிறாரு. மியூசிக்கை பற்றிலாம் அடுத்த ஒரு பார்ட்டுவான். இவங்க எப்போ பாரு இதையே பண்ணிடுறாங்கல்ல, ஸோ கடுப்பேற்றுறாங்க. எப்படி டியூப்பில் தளபதி அவர்கள் அழகாக கட்டினாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தமன் அவர்கள் மியூசிக்கும் செம்ம அழகாக செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. புதுசு அவர்கள் சொன்ன பேஸ்டான கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.